மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு தெரியும், பட் விற்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் ஏற்படுது. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் பண்ணுங்கன்னு செல் காலை கொடுத்துட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு ஒரு பார்க்கும்போது தெரியுது இதால் மார்க்கெட் ஏறிட்டுருக்கு இறங்கிட்டுருக்குன்னு, பட் ஒரு கிளியராக ஒரு ஹெல்ப் மாதிரி, இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் இங்கே செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இன்ட்யூஷன் மேட்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கிளியராக என்ட்ரி எடுக்கலாம்ல, அந்த மாதிரி தான். இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக் மாதிரி, அது நமக்காண்டி ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். அது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இமிடியட்டாக கால் மாதிரி கொடுத்துரும். அந்த காலும் பார்க்குறக்கு சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் கலர் ரெட் கலர்னு. இப்போ நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலர் இருக்குது, அதே மார்க்கெட் மேலேறுன்றதை இன்டிமேட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர். நேற்று கூட பாருங்கள், க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3:30 ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பை கால் வந்தபடி க்ளோசிங் கொடுத்துருச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன 1 மினிட் கழித்து இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்குது டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கால் கொடுக்குது. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். அதே சமயத்தில் நம்ம இப்போ டார்கெட் எவ்வளோ தூரம் வச்சா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் ஐடியா கொடுக்கும், ஸ்டாப் லாஸுக்கும் நமக்கு ஐடியா கொடுத்துரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெனஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம். September 27, 9:16 AM 44,500 செல் பண்ணலான் செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 44,388, கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட் மேலே இருக்குது. செகண்ட் டார்கெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்போம். அதில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும், அதுவே நமக்காண்டி அனலைஸ் பண்ணி கால்ஸாகவே கொடுத்துரும். நம்ம டெய்லி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டரான ஐடியா கூட கிடைக்கும் தான். ஸோ இந்த கால்ஸை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் தான். அதை பற்றின டீட்டெயில் இல்லை நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ செல் கால் பார்த்தீங்கன்னா 500 வந்திருக்கு, அது 388 பிரேக் அவுட் பண்ணதான்னு பார்ப்போம். 9:16 வந்தது, 56 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட்டாக தான் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. பட் சடனாக ஒரு குயிக்கான மொமெண்டம், அந்த மொமெண்டமில் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கிடைச்ச கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் இப்படி தான் அச்சீவ் பண்ணியிருக்கு. அடுத்து ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், ஒரு 44,200 ஆப்ஷன் பார்க்குறோம், 100 பாயிண்ட்டுக்கு கீழே. ஆக்சுவலி 69 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் போயிருக்கு. அது பாருங்கள், நமக்கு 112 பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு சார்ட்டு தான், இந்த சார்ட்டில் நம்ம என்ன ஸ்கிரிப்ட் மாற்றுறோமோ, அதாவது ரிலையன்ஸோ க்ரூட் ஆயிலோ என்ன ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற சிக்னல் வரும், அந்த சிக்னல் வச்சு இன்ட்ராடே பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.